பண்ணிடுறேன். ஹரே கிருஷ்ணா. जय जगन्नाथ बलदेव सुभद्रा मैया की। जय श्री राधा माधव की। जय श्रील प्रभुपाद की। हरे कृष्ण प्रभुजी दंडवत प्रणाम। ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மாதாஜி, இப்போ நாங்க பல்ராம் பூர்ணிமா கௌர ஆர்த்தி பண்றோம், 10 மினிட்ஸ் இது முடிச்சு அப்படியே கிளாஸ் பண்ணிடலாம். எஸ் பிரபு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கௌர ஆர்த்தி லைவ்ல அப்படியே காமிக்கிறோம், நீங்க எல்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கங்க. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ண. இது மீட்ல தான் நமாம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீ ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி Thank you.
Thank you.
Tunja biha jaya raja mahatma tunja biha jaya raja madhava tunja biha jaya raja madhava tunja biha jaya gopi jana vallabha Giri Varadari Jaya Gopi
Jai Gopi Jana Vallabha Girivara Dari Yashoda Nandana Raja Jana Ranjana Yashoda Nandana Raja Jana Ranjana Yashoda Nandana Raja Jana Yamuna Tiravana Chari திருமணம் பதம் 44 45 46 47 ராம ராம அகிலாதார ராம ராம அகிலாதார ராம ராம அகிலாதார பிரபாவம் ந விதாமதே பிரபாவம் ந விதாமதே பிரபாவம் ந விதாமதே ராம ராம அகிலாதார பிரபாவம் ந விதாமதே மூடானாம் நகு புத்தீனாம் சந்தும் அர்ஹஸ்ய அதிக்ரமம் ராம ராம அகிலாதார பிரபாவம் ந விதாமதே மூடானாம் நகு புத்தீனாம் சந்தும் அர்ஹஸ்ய அதிக்ரமம்
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதன் அவர்கள் சீடர்கள். ஏன் அங்க பேச்சு நடக்குது? ராமா ராமா அகில அனைத்திற்கும் ஆதார ஆதாரமானவரே, பிரபாவம் சக்தியை நா பிதாம நாங்கள் அறியோம். தே உங்களுடைய மூடானா மூடர்களே, நா எங்களை கு கெட்ட புத்தி புத்தி நா புத்தியுடைய சந்து மகசி தயவுகூர்ந்து மன்னித்தருளுங்கள். அதிக்கிரமம் குற்றத்தை மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பிரபுபாதர் மற்றும் சீடர்கள் கௌரவர்கள் கூறினார்கள், ராமா ராமா அனைத்திற்கும் ஆதாரமே உங்கள் சக்தியை நாங்கள் அறியவில்லை. கெட்ட புத்தியை உடையவர் உடையவர்களும் தவறான வழிநடத்தப்படுவதுமான எங்கள் குற்றத்தை மன்னித்து அருளுங்கள். சிதி உற்பத்தி அப்யயானாம் துவமே கோஹேது நிராஸ்ரய லோகான் கிரீடன காந்தீச கிரீடதஸ்தே வதந்திஹி. பிரபஞ்சத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றுக்கு நீங்கள் ஒருவரே காரணம். உங்களுக்கு முந்திய காரணம் எதுவும் இல்லை. உண்மையில் பகவானே, நீங்கள் உங்களுடைய லீலைகளை புரியும் பொழுது அகில லோகங்களும் உங்களுக்கு வெறும் விளையாட்டு பொருட்களாக உள்ளன என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். தமேவ மூர்த்தி நீதம் அனந்த லீலையா பூமண்டலம் விபர்ஷி சகசிரமூர்த்தன் அந்த விஸ்வீதிய பரிசிஷ்யமான. ஆயிரம் தலைகளுடைய எல்லையற்ற பகவானே, நீங்கள் உங்களுடைய ஒரு தலை மேல் இந்த பூமண்டலத்தை விளையாட்டாக தாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஜெய் ஸ்ரீ பல்ராம் கி. பழைய காலத்தில் முழு பிரபஞ்சத்தையும் உங்கள் உடலுக்குள் கிரகித்துக் கொள்ளும் நீங்கள் தனி ஒருவராக எஞ்சியிருந்து படைத்து ஓய்வெடுக்கின்றீர்கள். சத்யம் ஸ்திதி பாலன தற்பர. அனைவருக்கும் உபதேசிப்பதற்காகவே உங்களுடைய கோபம் ஏற்பட்டுள்ளது. அது துவேஷத்தினாலோ அல்லது பொறாமையினாலோ ஏற்பட்டதல்ல. ஓ பரமபுருஷரே, நீங்கள் தூய சத்த குணத்தை தாங்கி நிற்கின்றீர்கள். மேலும் உலகை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் மட்டுமே நீங்கள் கோபம் கொள்கின்றீர்கள். பலராமரின் கோபம் முற்றிலும் பொருத்தமானது என்றும் உண்மையில் தங்கள் நன்மைக்காகவே அது ஏற்பட்டது என்றும் கௌரவர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரின் கருத்து பின்வருமாறு கௌரவர்கள் கீழ்கண்ட அர்த்தத்தில் கூறினார்கள். நீங்கள் இந்த கோபத்தை வெளிப்படுத்தியதால் முன்பு துஷ்டர்களாகவும் அகந்தையால் குருடர்களாக உள்ள உங்களை நாங்கள் காண முடியாமல் இருந்த நாங்கள் இப்பொழுது நாகரீகம் அடைந்து விட்டோம். இதுல வந்து சில போட்டோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க வேணா மொபைல வந்து ஜூம் ஆன் பண்ணிக்கலாம். அதை வந்து மேல மைக் வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி அங்கங்க திருப்பி ரிப்பீட் ஆகும் பேசும். ஓகே, ஜய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு ஸ்ரீ அத்வைத ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே வசதி வபுசி விசதே வசனம் ஜலதாபம்
ஹலஹதி பீதி மிலித யமுனாவம் கேசவதிதா ஹலதர ரூபா ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று மிகவும் சிறந்த மங்களகரமான அற்புதமான தினத்துல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு பலராமருடைய அவதார தினம், பலராம் பூர்ணிமா. ஜெய் ஸ்ரீ பலராம் பூர்ணிமா மகோத்சவ கி ஸ்ரீ பலராம் கி. அல்ல, பொதுவா இன்னைக்கு நம்ம வந்து பகவத்கீதை தான் படிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு பலராமருடைய அவதாரமா இருக்கிறதுனால பலராமருடைய தெய்வீகமான லீலைகள், அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய அவதார லீலை நமக்கு என்னென்ன பாடம் கற்பிச்சு கொடுக்குறது, அந்த லீலை மூலமா நமக்கு என்னென்ன பாடம் வாழ்க்கையில படிக்க வேண்டியிருக்கு, அற்புதமான பாடங்களை தெரிஞ்சுக்கலாம் பலராமருடைய லீலை மூலமாக. பலராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் விரிவங்கம் ஆவார். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன், கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராமர். அந்த பலராமர் தான் மற்ற அவதாரங்களுக்கு எல்லாம் ஆதாரமாவே இருக்காரு. யாரெல்லாம் அவர்கிட்ட இருந்து வராங்க? பலராமர் இருந்து முதல்ல பகவான் கிருஷ்ணனிடமிருந்து பலராமர், பலராமரிடமிருந்து மகாசங்கர்ஷ்ணர் என்ற ஒரு பெரும் அவதாரம். அந்த மகாசங்கர்ஷ்ணனிடமிருந்து வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யுங்கர், அனிருத்தர் நான்கு பேர். திரும்பியும் வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யுங்கர், அனிருத்தர் நான்கு பேர். அதுக்கப்புறம் மூன்று புருஷாவதாரங்கள், காரண உதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, ஸ்தீர உதகசாயி விஷ்ணு. காரண உதகசாயி விஷ்ணு எல்லா காரணத்துக்கும் காரணமா இருக்காரு. அந்த காரண உதகசாயி விஷ்ணுக்கும் காரணமானவர் பலராம். ஜெய் ஸ்ரீ பலராம் கி. காரண உதகசாயி விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை தன் பார்வையை செலுத்தியே சிஷித்து விடுகிறார். மயா தக்ஷேன பிரகிருதி சோயதே அப்போ தன்னுடைய கணக்கன் பார்வை செலுத்தி மகாவிஷ்ணு பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பு பண்ணிடுறாரு. அப்புறம் ஓரளவு பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு முளையறாரு. அண்டாந்தரஸ்து பரமான ஜெயாந்தரஸ்தம் கார்போதகசாய் விஷ்ணுவாக ஓரளவு பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு முளையறாரு. தீரோதகசாய் விஷ்ணுவாக எல்லோருடைய பரமாத்மாவா இருக்கின்றார். அப்படி காரண உதகசாயி, கர்ப்போதகசாயி, சீரோதகசாயி எல்லா விஷ்ணுவுக்கும் ஆதாரம் பலராம். ராமர், நரசிங்கர், வராகர் எல்லா அவதாரங்களுக்கும் அம்சம், அவதாரம், அவதாரத்துடைய அம்சம், எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் பலராம். பலராமர் பகவான் கிருஷ்ணனுடைய மிகப்பெரிய விரிவங்கமாகும். பலராமர் பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவானாம். பகவான் தான் சேவை பண்ணக்கூடிய பகவான். பலராமருடைய நோக்கம் என்னன்னா பகவான் கிருஷ்ணரை திருப்தி செய்வது தான். பலராமருடைய நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்வது. அப்ப அவருக்கு, அவர் வந்து பகவானுக்கு பல்வேறு விதத்துல சேவைகள் பண்றாரு. எப்படி எல்லாம் பகவான் பலராமர் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாரு? அவர் படுக்கும் போது ஆதிசேஷன் பாம்பு படிக்கிறார், நிற்கும் போது குடையாயிடுறாரு, நடக்கும் போது பாதுகை ஆயிடுறாரு. ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம், பகவத் பக்தியில செய்யக்கூடிய அனைத்து உபகரணங்கள் அனைத்தும் பலராமருடைய எக்ஸ்பென்ஷன். பலராமர் இல்லாம எதுவுமே இல்லை. ராம அப்படின்னா ரமந்தம் என்ற ஒரு ஆனந்தம் தருபவர். பலா அப்படின்னா அதீத ஆற்றல் படைத்தவர். சங்கர்ஷ்ணா அப்படிங்கிறதுக்கு பார்த்தோமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி, நேற்று உபன்யாசம். சங்கர்ஷ்ணன்னா என்ன பொருள்? யாருக்கா பதில் தெரிஞ்சா கை தூக்கலாம். சங்கர்ஷ்ணர் என்றால் சங்கர்ஷன் என்ற நாமத்துடைய அர்த்தம் என்ன? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். தேவகியின் கர்ப்பத்திலிருந்து கோபினியின் கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டார் பலராமர். பலராமர் வந்து ஏன் சங்கர்ஷ்ணர் பேர் வந்ததுன்னா இரண்டு குடும்பத்தை இணைக்கின்றார். வசுதேவருடைய தந்தையார் பேர் என்ன? வசுதேவர் யாருடைய தந்தை? வசுதேவர் யாருடைய தந்தை? கிருஷ்ணாவுடைய தந்தை. வசுதேவர் கிருஷ்ணாவுடைய தந்தை, அதனாலதான் கிருஷ்ணருக்கு வாசுதேவன் பேரு. அந்த வசுதேவருக்கு ஒரு அப்பா இருந்தாங்க, அவர் பேர் என்ன?
அசுவியருடைய தந்தையா இருக்கார். சூரசேனா, சூரசேன ராஜாவுக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவி வந்து சத்ரிய குலத்தை சார்ந்தவங்க, இனி ஒரு மனைவி வந்து வைசிய குலத்தை சார்ந்தவங்க. சத்திரிய குலத்தை சார்ந்த மனைவிக்கு பிறந்த குழந்தை தான் வசுதேவன். சூரசேனாவுக்கும் சத்திரிய குலத்தை சார்ந்த மாதாஜி பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் வசுதேவன். சூரசேனாவுடைய இன்னொரு மனைவி வைசிய குடும்பம் வியாபாரம் பசுக்களை பராமரிக்கிற குலத்தை சார்ந்தவர், அவங்களுக்கு பிறந்த குழந்தை நந்தகோபர், நந்த மகாராஜ். அப்ப ஒரு வகையில நந்தகோபரும் வசுதேவரும் சகோதரர். அதுக்கப்புறம் என்னாச்சு, வசுதேவர் வந்து சத்திரியர டியூட்டியை ஃபாலோ பண்றாரு, தர்மத்தை பின்பற்றாரு. நந்தகோபர் வந்து பசுக்களை பராமரிக்கிறது தானியங்களும். நந்தகோபர் அது நந்த மகாராஜ், நந்தகோபர் நந்த மகாராஜ். அவர் எந்த நாட்டுக்கு ராஜா? 9000 பசுக்களை வச்சுட்டு இருக்காரு நந்த மகாராஜ், கோபர்களுக்கு ராஜா. அப்ப நந்தகோபர் என்ன பண்ணாங்க, அவர் ஒரு 1000 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க யாரு? யசோதாவும். இப்ப யசோதாமாவுக்கும் நந்தகோபுரம் கிருஷ்ணர் குழந்தையா வந்தாங்க. வசுதேவருக்கும் ரோபிணி, அதாவது தேவகியோட கர்ப்பத்துல இருந்து ரோபிணி கர்ப்பத்துக்கு மாறினாங்க பலராமர். இது சாதாரண விஷயம் இல்ல. பலராமர் வந்து முழு முதற் கடவுள், பகவான் பலராமர் முழு முதற் கடவுள். அவரை வந்து மாயா வந்து பிடிச்சு யோக மாயை வந்து அவர் இன்னொரு இடத்துக்கு மாத்தணும். அது வந்து சாத்தியமே இல்லை. எதனால யோக மாயை பலராமர் மேல செயல்பட முடியாது? பலராமர் முழுமுதற் கடவுள், யோக மாயா சக்தி வந்து பலராமர் மேல செயல்பட முடியாது. பகவான் கிருஷ்ணருடைய ஏற்பாட்டுனால, பகவானுடைய விருப்பத்தினால, அவருடைய ஏற்பாட்டினால பலராமர் யோக மாய சக்தினால தேவகியோட கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாறும். அப்ப ரோகிணி கர்ப்பத்துக்கு மாறினாங்க, அதனால ரெண்டு ஃபேமிலி ஜாயிண்ட் ஆறாங்க. அதனால சங்கர்ஷ்ணர், சங்கர்ஷன் பகவானுக்கு. யாராவது சங்கர்ஷ்ணன் அப்படிங்கிற வார்த்தைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹதயத்துல அழுக்குகள்லாம் போயிடும். ஹதயத்துள்ள அழுக்குகள் போய் அவங்க பகவான் மேல தூய அன்பு பிரேமம் கிடைக்கும். சங்கர்ஷன் பகவானுக்கு. அதனால அவரு சங்கர்ஷன். பலதேவ் அதீத ஆற்றல், அமானுஷ்யமான சக்தி படைத்தவர் பலதேவ். ராமா ஆனந்தம் தருவார், எல்லோருக்கும் ராமந்தம்ங்கிற ஆனந்தம் தருபவர் பலராம். அப்போ இன்னைக்கு காலையில உபன்யாசத்திலும் சரி நேற்றும் சரி சின்ன சின்ன லீலைகள் பலராமுடைய முக்கியமான லீலைகள்லாம் பார்த்தோம். தீர்காசுரன் வதம் செய்யப்பட்டது, பிரலம்பாசுரன் ஒரு அசுரன் வதம் செய்யப்பட்டது. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு 2-3 லீலைகள். இன்று காலையில பலராமர் எப்படி ரேவதி திருமணம் செய்து கொண்டா, ரேவதி மாதா. நீங்க இந்த இமேஜ்ல பாக்குறீங்க இல்லையா, இதுல பலராமும் ரேவதி, ரேவதி நட்சத்திரம். ரேவதி அம்மா வந்து சத்தியுகத்துல அவங்களுக்கு ஜோடி பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு, அது பிரம்மதேவர்கிட்ட போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க என்னாச்சு, துவாபரயுகமே வந்துருச்சு. அப்புறம் யாரை கல்யாணம் பண்றது? இப்ப பிரம்மா சொன்னாங்க, பூகோளத்துல ரெண்டு அவதாரங்கள், பரமபுருஷன் புருஷோத்தம் பலராமரும் கிருஷ்ணரும் இருக்காங்க, நீங்க அதுல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி. அப்ப ரைபதா மலை வழியா பலராமர் வரும்போது ரேவதி மாதாவை சந்திக்கிறாங்க. கக்குத்மி, கக்குத்மிங்கிற ராஜா தான் ரைபதா மலையோடைய ராஜா. அவங்க பொண்ணா ரேவதி இங்க பூமியில வந்தாங்க. ரேவதியே பலராமர் மனு பண்ணிக்கிறாங்க. ரொம்ப உயரமா இருந்தாங்க பலராமர், என்ன பண்ணாங்க, ஏற்கல வச்சு பலராமர் கீப்பில் ஆயிட்டாங்க. ஜெய் ஸ்ரீ பலராம் கி. பலராம் வந்து ரேவதி மாதாவை மேரேஜ் பண்ணாங்க. வருணின்னு இன்னொரு வாய்ஸ் இருக்காங்க, பலராமுக்கு 2 வாய்ஸ், ரேவதி வருணி ரெண்டு பேர். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் காலையில, திவிதாங்கிற வானரம், திவிதா வானரத்தோட வாழ்க்கை நமக்கு நிறைய பாடம் கத்துக்கணும். திவிதா வந்து லக்ஷ்மணனோ, லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ள ராமரை மட்டும் ஏற்றுட்டாரு, லக்ஷ்மணனை வந்து ஒரு சாதாரண மனிதனை நினைச்சிட்டாரு. அதனால என்னாச்சு, ராமரை எல்லாரும் அயோத்தியா ஆன்மீக லோகத்துக்குரிய போனா திவிதா இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. திவிதா என்ன பண்ணாங்க, அவருக்கு தெரியும் ராமர் பகவான்னு, ஆனா நரகாசுரனுடைய சங்கம் வச்சுக்கிட்டதுனால திவிதாக்கு என்ன நடந்தது, அவனும் அசுர குணத்தாயும். அதனால பிராமணர்களை துன்புறுத்துவது, முனிவர்களை துன்புறுத்துறது, பெண்களை கடத்தி போறது, நிறைய பாவகரமான வார்த்தை. அப்ப ஒரு நாள் பலராமர் ரைவத மவுண்டன்ல பெண்களோடு லீல ராச நடனம் பண்ணும்போது திவிதா அங்க வந்து சேட்டையெல்லாம் பண்ணாரு. குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணும் இல்லையா, குரங்கு என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி
அங்க பலராமர் வச்சு குடிக்கிறந்த வருணி எடுத்து வருணிங்கிற பானம் இருக்கு அமிர்தம் நெக்டர் வருணி அது பலராமர் பருகிறதுக்காக வச்சிருந்தது அது அந்த துவிதா வானர் எடுத்து முடிச்சுட்டு அது உள்ள பெண்களை பிடிக்க போக பலராமர் போகும் பலராமருக்கும் துவிதாக்கும் பயங்கர சண்டை நடக்கும் ஃபைனலி பலராமர் தன் முஷ்டியினால் ஓங்கி ஒரு அடி விட்டார் ஒரு அடி துவிதாவோட மூக்கு வாயிலாம் பிளட்டு வந்து அப்படியே ஒரு மலையை சரிந்து உருவாக்கினார் அதனால யார் ஒருத்தரு எனக்கு வந்து எனக்கு கடவுளை தெரியும் நான் கடவுள்கிட்ட போயிடுவேன் நான் முக்தி அடிச்சிருவேன் எனக்கு சம்பிரதாயம் தேவையில்லை குரு தேவையில்லை ஆன்மீக குருவெல்லாம் தேவையில்லை நானே சொந்த முயற்சியில கடவுள்கிட்ட போவேன்னா இந்த திவ்யதா நிலைமை தான் அதனால திவ்யதாவோட வாழ்க்கை என்ன பாடம் கத்து கொடுக்குது லக்ஷ்மணன் குரு தத்துவம் லக்ஷ்மணனை நிராகரிச்சுட்டு ராமர்கிட்ட போக முடியாது ராமர் மேல யாரா அன்பு செய்யணும் லக்ஷ்மணன் மூலமா தான் கிருஷ்ணர் மேல யாராவது அன்பு செய்யணும் பலராமுடைய அனுகிரகம் அதனால எங்க வந்து திவிதா குற்றம் செய்தாரோ அந்த திவிதா வானரும் அவர் பகவானுக்கு சேவை பண்ணார் யுத்த பூமியில சுக்ரீவனுடைய மந்திரியா இருந்து ராமர் சைடு ஃபைட் பண்ணார் ஆனா லக்ஷ்மணனை விட்டுட்டார் இல்ல ஆன்மீக குருவோடைய கட்டளையை புறக்கணித்தோ இல்ல ஆன்மீக குருவோ அல்லது ஆச்சாரியர்களை விளக்கிட்டோ சொந்த முயற்சியில பைபாஸ் பண்ணி நான் கிராஸ் பண்ணி கடவுள்கிட்ட போயிடன்னு நினைக்கிறது திவ்யதாவுடைய மென்டாலிட்டி அத பகவான் ஏத்துக்க மாட்டார் பகவான் நோடி நம்ம போனா நீ யாரு அப்படின்னு கேட்பார் நீ யாரு அப்ப என்ன சொல்ற பகவான் நோடி நம்ம போனா நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நான் பிரம்ம மாத்து கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுகின்றேன் பிரபுபாத ஸ்தாபகாச்சாரியர் அவர் புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன் கிருஷ்ணா அவர் பிரபுபாதனுடைய தூய பக்தர் அவருடைய சீடர்களை குருமார்கள் ஒருவர் நான் குருவாயிருந்து நான் இன்னாருடைய சீடர் அவர் உங்களுக்கு பிரியமான பக்தர் அதனால என்னுடைய சேவையும் ஏற்றுக்கோங்க அப்படிதான் பகவான் அணுகுணும் அது இல்லாம சொந்த முயற்சியெல்லாம் பகவானே பகவானே யாருமே புரியாது சொந்த முயற்சியில இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு நம்ம எல்லாருமே கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து இஸ்கான்ல ஃபாலோ பண்றோம் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய தனித்தன்மை எப்படி நம்ம புரிஞ்சது கிருஷ்ணர் யாரு அவருடைய வைபவங்கள் என்ன அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன அவருடைய தனித்தன்மை என்ன அதெல்லாம் யாருக்கு தெரியும் ஏதோ பத்தோட பதினொன்னா வழிபாடு பண்ணிட்டு இருக்கு ரூபாவுடைய அனுகிரகத்தினாலதான் கிருஷ்ணர் யாரு அதனால ஆன்மீகருடைய கருணை இல்லாம பகவானை அணுக முடியாது அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு பொய் கர்வம் கூடாது பொய் கர்வம் பொய் கர்வம்னா என்னது அப்ப யமுனாக்கு ஒரு தடவை பொய் கர்வம் வந்துருச்சு யமுனானே இந்த யமுனா இல்ல யமுனா நதி யமுனா நதிக்கு ஒரு தடவை பொய் கர்வம் வந்துருச்சு என்னது பலராமர் கோபிகளோடு ராச நடனம் புரிய போது யமுனாவே அழைச்சாங்க யமுனையில இறங்கி நீராடுவதற்காக யமுனை வரவே இல்லை பலராமர் என்ன பண்ணாரு தன் ஏற்கலப்பை எடுத்து யமுனையை கூறு போட்டு பீஸ் பீஸ் ஆக்கிரு யமுனா பயந்து போய் சரண்றாங்க அந்த இமேஜ் நீங்க பாக்கிறேன் யமுனா யமுனா வந்து பலராம் பலராமுடைய கண்கள் அப்படியே கோபாவேசத்தோட அப்படி ஏற்காலப்பை எடுத்து யமுனைய பல கூறுகளா பிரிக்க போனாங்க இமீடியட்லி என்ன பண்ணாங்க யமுனா சரண்றாயிட்டாங்க ஜெய் ஸ்ரீ பல்ராம் கி அதனால பக்தி செய்யக்கூடிய பக்தர்களுக்கு பொய்க்கர்வம் இருந்ததுன்னா பகவான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவேன் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு காலையில பார்த்த கதைகள் இப்ப நம்ம படிச்சவுடைய கதை தான் இங்க நீங்க இந்த இமேஜ்ல பாக்குறீங்க பலராமருக்கு கோபம் வந்தது பிரபஞ்சம் தாங்காது என்ன பண்ணாங்க ஏற்காலப்பு எடுத்து ஹஸ்தினாபுரத்தை கூர் கூரா பீஸ் பீஸ் ஆகி கொண்டு போய் கங்கையில போட்டு வேண்டது என்ன அவ்வளவு கோபம் பலராமருக்கு அப்படி அதுதான் இந்த கதை இந்த கதையிலும் அழகழகான பாடம் இருக்கு இந்த ஸ்டோரியில நிறைய பாடம் இருக்கு பலராமருக்கு ஏன் கோபம் வந்தது கிருஷ்ணருடைய மகன் சாம்பன் சாம்பனுடைய அம்மா யாரு கிருஷ்ணாவுக்கு யாருக்கும் சாம்பன் ஜாம்பவதி சுதா சா அம்பா அம்பான்னா அம்மா சா அம்பான்னா எப்பவுமே அம்மாவை பிடிச்சுக்கிட்டே சுத்தி அம்மாவை பிடிச்சுக்கிட்டே சுத்திட்டே வரனாலும் சாம்பன் பேர் சாம்பா சாம்பா என்ன பண்ணாரு ஒரு சமயம் துரியோதனுடைய மகளுடைய சுயம்பரமன் துரியோதனுடைய மகளுடைய சுயம்பரம் சாம்பன் என்ன பண்ணாரு ரத்தத்தை எடுத்துட்டு நேரா போய் சுயம்பரத்துல போய்
அவருடைய மகள் துரியோனுடைய மகள் பேர் தெரியுமா? யாரு தெரியும்? துரியோனுடைய மகள் பேர் யாரா தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். பிரபு துச்சலை. பிரபு ஹரே கிருஷ்ணா. துச்சலை அவளுடைய சயம்பரத்துல போய் சாமன் தூக்கிட்டான் அவளை. இதெல்லாம் அந்த காலத்திலேயே நடந்துருச்சு. பல ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீங்க சிம்பால போய் ஹீரோ அப்படி போய் ஹீரோயினை தூக்கிட்டு வருவார். அப்புறம் ஃபைட் எல்லாம் போடுவார். நிறைய பேர் அவர் சுத்திக்குவாங்க. ஒரு ஹீரோ ஒரு அடி விட்டு பந்து மாதிரி அந்த பக்கம் போய் விழுறான். ஆனா ஹீரோ ஒரு அடியும் வாங்க மாட்டேங்குது. இன்னைக்கு சினிமாவில வந்து ஹீரோ அடியே வாங்கும். ஆனா அந்த குண்டர்கள்லாம் அடி பெரிய பெரிய குண்டர்களா இருப்பாங்க, அடி வாங்கிட்டு. அப்ப இதெல்லாம் டூப்பு. இன்னைக்கு சினிமா நடிக்கிறது எல்லாமே பொய், உண்மை இல்லை. அப்ப யாருக்காவது வீரம், இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஃபைட் பார்க்கணும், வீரம் சண்டை போடுறத பாக்கணும், குஸ்தி போடுறத பாக்கணும், அது ராமாயணத்துல இருக்கு, மகாபாரதத்திலயும். அதுல இருந்து எல்லாம் காப்பி அடிச்சது. அது உண்மை இல்லை, காப்பி அடிக்கிறதுதான். அப்ப என்ன நடந்தது? லக்ஷ்மணாவ சாம்பன் தூக்கும் போது, கடத்தும் போது, எல்லாரும் குரு எல்லாம் சுத்தி பிடிச்சுக்கிட்டாங்க. பீஷ்மா, துரோணா, கிருபாச்சாரியா, அஸ்வத்தாமா, சகுனி, துரியோதனா, எல்லாரும் ரவுண்டு கட்டிட்டாங்க. பெரிய ஃபைட்டு. ஒரு பையன், சின்ன பையன் சாம்பன் வந்து, சின்ன பையன். ஆனா யாருடைய பையன்? கிருஷ்ணாவுடைய பையன். பயங்கர சண்டை, எல்லாரும் ஆச்சரியம், பையனுக்கு இவ்வளவு பவரா, கிருஷ்ணாவுடைய பையன் இல்லையா அப்படி எல்லாம் தென்னறாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு பேர் சேர்ந்ததுனால சாம்பனை கைது பண்ணி, சாம்பனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டார். இந்த செய்தி வந்து யாருக்கு தெரிய வருது? பாறைகையில எதுக்கள் அவருக்கு சாமனை காணும் தேடுறாங்க. நைட் தூங்குனா காலையில பார்த்து ஆளுக்கானோ எங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப நியூஸ் எப்படி இங்க தெரிஞ்சது? நாராயண நாராயண நாரத மகரிஷி வந்து, நாரத மகரிஷி சொல்ற, நீங்க இல்ல இந்த சாமனை தேடிட்டு இருக்கீங்க, அங்க குரு வம்சத்துக்காரங்க அவர் சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க, சாமனை கைது பண்ணி வச்சிருக்காங்க. சாமனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, குரு வம்சத்துக்காரங்களா சேர்ந்து சாமனை கைது பண்ணிட்டாங்கன்னு ஒன்னு எதுக்களுக்கு பயங்கரமான கோபம். என்ன தைரியம் இந்த குருவம்சத்துக்காரங்க? கிருஷ்ணாவுடைய பையன் சாம்பனை கைது பண்றதா? அவங்க சும்மா விட கூடாது, உடனே போர் தொடுக்கணும். சாத்தியகி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மகாரதர்கள். சாத்தியகிஷ்ய மகாரதா எங்க படிச்சிருக்காங்க? மகாரத் சாத்தியகி. அந்த மாதிரிலாம் எதுக்கள்ல பெரும் பலவான்கள், மாவீரர்கள். அவங்களாம் முடிவு பண்றாங்க, நம்ம உடனே குரு வம்சத்து மேல போர் தொடுக்கணும். என்ன அகங்காரம் இருந்தா அவங்க சாமனை கைது பண்ணுவாங்க, அதனால அவங்க தக்க பாடம் போட்டணும் அப்படின்னு எல்லாரும் கோவம். உடனே பலராமர் குறுக்கிட்டு, இருங்க இருங்க, ஒரு மீட்டிங் நடக்குது. இப்ப நம்ம இங்க ஜூம் மீட்டிங் போட்ட மாதிரி அங்க நேரடியா ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்ன மீட்டிங் போட்டாங்க? உக்ரசேன ராஜா இருக்காங்க, உக்ரசேன ராஜா, கிருஷ்ணா, பலராம், உத்தவா, சாத்திகி எல்லாரும் இருக்காங்க சபையில. இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு, குரு வம்சத்துக்காரங்க சாமனை பிடிச்சு வச்சுட்டாங்க. என்ன பண்ணலாம் இப்போ? அஸ்தினாபுரத்து மேல போர் தொடுக்கிறதா? துவாரகையில இருந்து அஸ்தினாபுரத்துக்கு மேல போர் தொடுக்கலாம். பலராமன் சொல்றாரு, அந்த போர் அவசியம் இல்லை, தேவை. குரு வம்சத்துக்காரங்க யாரு? நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தானே, எல்லாம் சொந்தம், நட்பு அன்பு எல்லாம் இருக்கு. ஏன் போய் அவங்க சண்டை போடணும்? நான் சமாதானம் பேசுறேன். பலராமன் சொன்னாரு, நான் போய் சமாதானம் பேசி என்ன பண்றேன், அவங்கள வந்து சாமனை கூட்டிட்டு வர, சண்டையில அவன் போட வேண்டாம். பலராமண்ணா, பலராமண்ணா சொன்னா கிருஷ்ணரே மறுப்பு தெரிவிக்க முடியாது, கிருஷ்ணாவே அப்செக்ஷன் பண்ண முடியாது. பலராமர் என்ன பண்ணாங்க, அவர் ரதத்தை எடுத்துக்கிட்டு காற்றை விட மின்னல் வேகத்துல வர, காற்றை விட வேகம், பனைமரம் போட்ட கொடி பறக்குது அப்படி ரதத்துல, சூரியனை போல பிரகாசம் ரதம், பௌர்ணமி நிலவு போல தேஜஸ் பலராம், நீல நிற ஆடை உடுத்தியிருக்காரு, தாமரை இதழ் போல காது உரை நீண்ட கரங் கண்கள், பறந்து விரிந்த தோள்கள். கூட உத்தவா இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டு பலராமர் வந்து அஸ்தினாபுரத்துக்கு வர்றார். பலராமர் அஸ்தினாபுரத்து எல்லையை வந்த உடனே கௌரவர்களுக்கு செய்தி அனுப்புறாங்க, இது மாதிரி துவாரகையில இருந்து பலராமர் வந்திருக்காரு,
அப்படின்னு கேள்விப்பட்டவனிவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பலராமர் எப்பவுமே நியூட்ரலா இருப்பார், சமநிலை இருப்பார், கௌரவனுக்கும் அன்பு பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் மேலே பிரியவர். கிருஷ்ணர் மாதிரி பாண்டவர் பக்கம் மட்டும் இருக்கவாரு, கிருஷ்ணா என்ன பண்ணாரு பாண்டவர் பக்கம் மட்டும் தான் இருந்தாரு. ஆனா கௌரவனுக்கு தெரியும் பலராமர் அப்படி இல்லை, பலராமர் நமக்கு நம்ம மேலே அன்பு செய்வாரு. பலராமருடைய சீடர் யாரு? துரியோதனன். கதா எதுவும் துரியோதனன் பலராமர் தான். அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது பலராமர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு. அவர் அவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்க, பாறையில இருந்து பலராமர் நம்மளை பார்க்க வந்திருக்காருன்னு சந்தோஷப்பட்டு பீஷ்மா துரோணா துரியோதனா எல்லாம் நிறைய வழிபாட்டு பண்ற பொருட்கள், தூபோ தீபோ சாமரம் எல்லாம் பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்து பலராமரை வரவேற்று அவருக்கு பூஜை எல்லாம் செய்து பாத பூஜை எல்லாம் செய்து பலராமரால் அவ்வளவு அன்பு செய்யறாங்க. பலராமரை உட்கார வச்சு அவருக்கு பூஜை எல்லாம் செய்து பட் அப்படி அன்பு பண்றாங்க. பலராமரே உக்ரசேன ராஜா எப்படி இருக்காங்க, கிருஷ்ணர் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டாரு. பலராமர் சொன்னார், ஓகே எவ்ரி திங் ஃபைன், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி நீங்க சாமனை விட்டுருங்க, சாமனை விட்டுருங்க, நான் கூட்டிட்டு போறேன். சாம்பனை விடுங்கன்னு சொன்னோன்னு என்னாச்சு அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்து கௌரவர்கள்லாம் பலராமர்கிட்ட தர்க்கம் வந்து ஆர்கியூ பண்றாங்க. கோபம் பலராமர்கிட்ட கோபமா பேசுறாங்க, நீங்க எப்படி சாமனை கூட்டிட்டு போலாம், இந்த எதுக்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கும், இவங்க எங்களுடைய பாதுகாப்புல இருக்கிறவங்க, நாங்க போட்ட பிச்சை தான் அவங்களுக்கு ராஜ்யம் எல்லாம் அப்படின்லாம் சொல்லி எதுக்களை இழிவா பேசுறாங்க. கிருஷ்ணா யது வம்சத்துல இருக்காரு, கிருஷ்ணரை கூட அவங்க இழிவா பேசுறாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க பலராமருக்கு அப்படி கண்ணெல்லாம் மாறுது, கோபம் வருது. கிருஷ்ணரை யாராவது அவதூறு பேசினா பலராமரால் பார்த்துக்க முடியாது. கிருஷ்ணாவையும் கிருஷ்ணருடைய பக்தர்கள் அவங்களை யாராவது நிந்தனை பண்ணா பலராமர் பொறுத்துக்க மாட்டாங்க. குரு குரு வம்சத்துக்காரன் கோபம் வந்துருச்சு, இந்த எதுக்களை சும்மா விடக்கூடாது, அவங்க கொல்லணும் வெட்டணும் அப்படிலாம் கோபம், பயங்கர கோபமா பேசுறாங்க. பலராமர் சொல்லி இந்த கோபம் எல்லாம் தேவையில்லை, பேசாம நீங்க வந்து சரண்டர் ஆயிடுங்க, அவரை வந்து சாமனை அமைச்சிருங்க, நான் கூட்டிட்டு போறேன், இது தேவையில்லாத சண்டை ஆகும். எதுக்களும் யுத்தத்துல குறைஞ்சவங்க கிடையாது, கிருஷ்ணர் இருக்காரு, அவங்க சாத்திகையில இருக்காங்க, கிருஷ்ணர் என்ன பண்ணிடுவாரு எங்களை அப்படிலாம் பேசணும்னே பலராமர் கோபம். அவ பாருங்க, சில நேரம் கோபம் வந்து பொய் கருவம், நான் அப்படிங்கிற பொய் கருவம் பொய் அகங்காரம் இருந்ததுன்னா கண்ணு முன்னாடி யார் நிக்கிறாங்கன்னே மறந்து பலராமர் வந்து நிக்கிறார். கொஞ்ச நேரம் மட்டும்தான் பலராமர் வழிபட்டார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பலராமர் வழிபட்டு அடுத்த நிமிஷமே அவங்களுடைய தேவைன்னு வரும்போது இமிடியா பலராமர் ஒத்துக்க மாட்டேங்க. அப்ப சமாதானம் பேச போறது பலராமருக்கே சாத்தியம் இல்லை, சமாதானம் பேச போனா பலராமர் கூட சாத்தியம் கிடையாது. அதனால ரெண்டு பக்தரும் சண்டை போட்டா சமாதானமே பண்ண முடியாது, அவங்களா திருத்திக்கிட்டா பலராமரே சமாதானம் பண்ண முடியும். அவர் போனாரு, சரி இவங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு. பலராமர் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்காரு, ரொம்ப பொறுமையா சொல்றாரு, நீங்க சாம்பன் அமைச்சு வச்சிருக்க ஒரு ப்ராப்ளம் இல்ல, வேணா லக்ஷ்மணாவும் அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போறேன். இத கேட்க வேண்டியதான் அவர் கோபம். அப்ப பலராமர் கோபம், பலராமர் கோபம் வந்து நீங்க பாக்குறீங்க இல்லையா அந்த இமேஜ், ஒரு ஏற்கலப்பு எடுத்த குரு வம்சத்துக்காரங்க இவ்வளவு அகங்காரமா கர்வம் தற்பெருமை பொய் அகங்காரம் பொய் கர்வம் இது கூடவே கூடாது. ஜென்ம ஐஸ்வர்ய சுந்தர் ஸ்ரீவீர் குந்திதேவி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, உயர்ந்த குல பிறப்பு ஜென்ம ஐஸ்வர்யம் நிறைய செல்வம் அழகு புத்திசாலித்தனம் இதெல்லாம் இருந்தா ஒருத்தனுடைய தன்னை மறைத்து விடுகிறது. இந்த குருக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, தாங்கள் கிருஷ்ணரை விட சிறந்தவங்க நினைக்கிறாங்க, யதுக்களை விட சிறந்தவங்க நாங்க, நாங்க போட்ட பிச்சையில தான் அவங்க ராஜீவம் நடக்குது, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இவங்களுடைய கர்வம் உங்களுடைய பொய் கர்வத்தை நான் ஒழிக்கணும், இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, நான் என்ன பண்ண போறேன், இந்த அஸ்தினாபுரத்தை ஏற்கழப்பை வச்சு இழுத்து கொண்டு போய் கங்கையில கூறு கூறா ஏற்கழப்பை வச்சு அப்படி போட்டு அஸ்தினாபுரத்தை பீஸ் பீஸ் ஆக்கி கொண்டு போய் கங்கையில தூக்கி வீசிடுவார். அப்படி கோபத்து வளரா அஸ்தினாபுரத்தை தார தர இழுக்கிறார். போச்சு, இப்ப எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பீஷ்மா துரோணா துரியோதன எல்லாம் நடுங்குறாங்க. அப்பதான் இந்த பிரார்த்தனை செய்யறாங்க, ராம ராம கிலாதாரா பிரபாவம் நபிதாமதே
மூடா நாக்கு புத்தி நாம் சந்தும் மர்கசிய திக்ரமம். ராமா ராமா அனைத்துக்கும் ஆதாரமானவரே, உங்கள் சக்தியை நாங்கள் அறியவில்லை. கெட்ட புத்தியுடைய நாங்கள் தவறான வழி நடத்துகள் போய் உங்களை வந்து உங்களுக்கு பெரிய குற்றம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, தயவுசெய்து பொறுமை காத்து எங்களை அருள் புரியணும், எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு பலராமர் ஏற்களப்பை தூக்குனதுக்கு அப்புறம் தான் சரண்றாங்க. சரணாகதி பண்ணி பிரார்த்தனை செய்யறாங்க. அனைவருக்கும் உபதேசிப்பதற்காகவே உங்களுடைய கோபம் ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய கோபம் கூட பகவானுக்கு கோபம் வந்ததுன்னா அது கூட நன்மைதான். அந்த கோபம் ரஜோகுணத்தினால வர்றதல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது ஒரு கிளாஸ் பேசிட்டு இருந்தோம், கிருஷ்ணாவுக்கு கோபம் வருமா, கிருஷ்ணாவுக்கு கோபம் வருமா, பலராமனுக்கு கோபம் வருமா? அவனுக்கு கோபம் வரும். அவன் கோபம் வந்தா நம்மள மாதிரி இல்லை அவங்க கோபம். நம்ம கோபம் வந்து ரஜோகுணத்தினால வருது. என்ன சொல்லிட்டாங்க, நான் உன்ட சும்மா விட மாட்டேன், நானா நீங்க பாத்துக்கோம் அப்படின்னு நம்ம கோபம் வரும். பகவானுக்கு கோபம் வந்தப்ப என்ன நடந்தது? அதான் இது முந்தைய ஸ்லோகத்துல நம்ம படிச்சோம், பாகவத முதல் ஸ்கந்தத்துல. அர்ஜுனனுக்கு கோபம் வந்தப்போ அவருடைய கண்ணு வந்து தாமரை குண்டு, தாமிர குண்டு, தாமிரம்னா காப்பர், காப்பர் பால் மாதிரி ஆயிடுச்சு அர்ஜுனுடைய கண்ணு. ஆனா கிருஷ்ணாவுக்கு கோபம் இருந்தது, அவருடைய கண்ணு வந்து தாமரை இதழ் மாதிரி என்ன. பலராமருக்கு கோபம் வந்ததுன்னா அவருடைய முகத்துல வந்து முகம் மாறாது. நமக்கெல்லாம் கோபம் வந்தா விகாரம் ஆகிடும், முகத்தை கண்ணாடி நம்ம முகத்தையே நம்மள கண்ணாடி சீ நானாது சே. நமக்கு கோபம் வந்ததுன்னா நம்ம முகத்தை நம்மளால கண்ணாடியில பார்க்க முடியாது, பார்த்தா நாமளே பயந்துப்படும், எனக்கு இப்படி ஒரு முகம் இருக்கா அப்படின்னு. ஆனா பலராமருக்கு கோபம் வந்தப்போ அவருடைய முகம் வந்து தாமரை இதழ், கண்கள் வந்து தாமரை இதழ் போலது. அதனால இங்க சொல்றாங்க, உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா அது வந்து எல்லாருக்கும் நன்மைதான். அது தேசத்தினால அல்ல, பொறாமையினால அல்ல. நீங்க உங்க எப்பவுமே சுத்த சத்த குணத்தில் இருக்கீங்க. இந்த உலகத்தை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் மட்டுமே நீங்க கோபப்படுறீங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம், அதனால உங்களுக்கு கோபம் வந்தது, அதனால நாங்க பயந்துட்டோம். நாங்க தப்பு பண்ணோம், நீங்க பொறுமையா சொன்னீங்க, நாங்க கேட்கல, இப்போ உங்களுக்கு கோபம் வந்தது, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், எங்க நன்மைக்குதான் சொல்றீங்க. அவ பகவானு கோபம் வந்தா அது மற்றவங்களுக்கு தீமை ஏற்படாது, நன்மையே ஏற்படும். நமக்கு கோபம் வந்த என்னாகும், நமக்கும் அழிவு மற்றவங்களுக்கும் அழிவு. நமக்கு கோபம் வந்தா நமக்கும் அழிவு மற்றவங்களுக்கும் அழிவு. ஆனா கிருஷ்ண பலராமர் கோபம் வந்ததுன்னா அது எல்லோருக்கும் நன்மைதான். அதனால இவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. பிரார்த்தனை பண்ணி பலராமர் பாதங்களை விழுந்து நமஸ்காரம் செய்து ஒரு தண்டம் தரையில் விழுந்து பிரார்த்தனை செய்து எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை தண்டிச்சுட்டாதீங்க, எங்களை விட்டுருங்க. அப்புறம் இது மாதிரி பிரார்த்தனை செய்தோடனே பலராமர் என்னானாங்க, அமைதி. அப்புறம் லக்ஷ்மணாவையும் சாமனையும் அனுப்பிச்சு வச்சாங்க பலராமர் கூட, நீங்க போய் உங்களை தாரை கூட்டிட்டு போங்க. ஜெய் ஸ்ரீ பலராமிக்கு. அதனால சில நேரம் குருக்கள், குரு வம்சத்துல உள்ளவங்களும் பக்தர்கள் தான், பலராமர் யாருன்னு தெரியும், ஆனா இந்த பொய் கருவம் இருக்கு இல்லையா, அது கண்ணை மறைக்கும். அதனால பலராமர் என்ன பண்றாங்க, பக்தர்கள் தவறு செய்யும்போது அவங்களை திருத்தி ஆட்கொள்ளும். பக்தர்களும் தவறு செய்வாங்க, இப்ப குரு வம்சத்துக்காரங்களும் தவறு பண்ணாங்க. உடனே பலராமர் என்ன பண்ணாரு, அவங்க தண்டிக்க போனாங்க, அவங்க சரண்டறாங்க. அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆகுறாங்க, அவங்களை கொன்று அவங்களை விடுவிக்கிறாரு. ரெண்டும் கருணி தான், பலராமர் கையால கொல்லப்படுறதும் கருணி தான், பலராமர் கையால தண்டிக்கப்படுவதும் கருணி தான், பலராமர் ஒருத்தர் மேல அன்பு செய்தாலும் கருணி தான். குரு வம்சத்துக்காரங்க பக்தர்களா இருந்ததுனால, பரம புருஷோத்தமான பலராமரை புரிந்து கொண்டதுனால அவங்க கொஞ்சம் ஒரு தவறான பாதையில போயிட்டாங்க, கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டாங்க. பலராமர் சொல்லி கேட்க மாட்டோம், பலராமருடைய கோபத்தை பார்த்த உடனே இமீடியட்டா சாப்பிடுறாங்க. ஆனா அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன பெரிய கடவுளா, நீ ஆனா நான் பாத்துக்குவோம். அப்ப என்ன பண்ணுவார், ஏற்காலை போச்சு ஒரு போடு போடுவார், அவ்வளவுதான், அவன் அப்படியே கோலோ கூலோ அனுப்பிச்சு விட்டுறாரு. ஜெய் ஸ்ரீ பல்ராம் கி. ஓகே, அடுத்தது ரொம்ப அழகழகா லீலைகள். இது என்ன லீலை, யாருக்கு தெரியும்? இந்த லீலையை தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். ரோமகர்ஷ்ண சூதா. ரோமகர்ஷ்ண சூதா என்ன பண்ணாங்க, பலராமர் என்ன பண்ணாங்க, மகாபாரத யுத்தம் தொடங்க போகுது, மகாபாரத யுத்தம் தொடங்க போகுது, பலராமருக்கு அது பிடிக்கல.
எவ்வளவு சமாதானம் சொல்லி பார்த்தாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி, பாண்டவர்கள் கௌரவர்கள் வேறு வேறு இல்லை, எல்லாருமே கௌரவர் தான், சண்டை போடாதீங்க, சமாதானமா இருங்க. ஆனா கேட்க பலராமர் என்ன பண்ணாரு, ஓகே எப்படியோ போங்க அப்படின்னு அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். பலராமர் வந்து தீர்த்த யாத்திரை போறாரு. ஸ்ரீரங்கம், கன்னியாகுமரி எல்லாம் பாரதம் முழுவதும் அவர் தீர்த்த யாத்திரை வந்திருக்காரு பலராம். பாரதம் முழுவதும் பலராமர் தீர்த்த யாத்திரை வந்த பொழுது நைமிஷாரண்யம் வந்து, நைமிஷாரண்யத்துல இந்த ரோமகர்ஷ்ணா, ரோமகர்ஷ்ணர்ங்கிற ஒரு யாருன்னா ஒரு பெரிய பிராமணர், அவர் வந்து வியாசதேவருடைய சீடர் கூட, வியாசதேவருடைய சீடர். அப்ப இந்த ரோமகர்ஷ்ணர் என்ன பண்ணாங்க, ரோமகர்ஷ்ண சூதாவை வியாசாசன், இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு வியாசாசன்ல உட்கார வச்சு அவர் வந்து யஜ்ய குரு, யஜ்ஞாச்சாரியன், அந்த யாகத்துடைய குருவா ஏத்துக்கிட்டு அவரை மையமா வச்சு ஒரு யாகம் செய்யறாங்க. யாகம் செஞ்சு அங்க பாகவதம், பகவானுடைய லீலைகள் அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அவர் உட்கார வச்சிருக்காரு. அந்த யாகத்துடைய ஒரு பிரதானமான ஒரு யஜ்ஞ ஆச்சாரியனா அவர் உட்கார வச்சு அவர் வந்து அந்த யாகசாலையில ஆயிரக்கணக்கான பிராமணர் இருக்காங்க. அந்த யாகசாலையில ஆயிரக்கணக்கான பிராமணர் இருக்காங்க. ரோமகர்ஷ்ண சூதா வந்து வியாசாசன உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் வியாசாசன உட்கார்ந்து பேசும்போது வியாசருடைய பிரதிநிதி, வியாசாசன உட்கார்ந்து ஒருத்தர் வியாசாசன் அப்படின்னா ஆசனம்னா இருக்கிற உட்கார இடம், வியாசராமர் கூடிய இடம். இந்த வியாசாசன உட்கார்ந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் வியாசருடைய பிரதிநிதி அல்லது குருவுடைய பிரதிநிதியா இருக்கு. அவர் யாரு வந்தா எழுந்து நமஸ்காரம் பண்ண அவசியம் இல்லை. அந்த சபையில யாராவது பிராமணர்கள் வந்தாலோ பண்டிதர்கள் வந்தாலோ எழுந்து நமஸ்கரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த சட்டம் வந்து யாருக்கு பொருந்தாது, முழு முதற் கடவுளான பலராமருக்கு பொருந்தாரு. பலராமர் இந்த யாகசாலைக்குள்ள வர்றாரு. பலராமர் என்ன பண்ணாங்க, யாகசாலைக்குள்ள வராங்க. அப்ப இந்த ரோமகிருஷ்ணன் என்ன பண்ணாங்க எழுந்திருக்கவே இல்லை. பலராமர் யாகசாலைக்குள்ள வரும்போது பௌர்ணமி நிலவு அப்படியே இறங்கி யாகசாலைக்குள்ள வர மாதிரி அப்படி ஒரு தேஜஸ் கண்ணெல்லாம் பிரகாசம். அப்படி பலராமர் அப்படி இந்த பௌர்ணமி நிலவு போல யாகசாலைக்குள்ள வராங்க. எல்லா பிராமணர்களும் எழுந்து தண்டனிட்டு நமஸ்காரம், பிராமணர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் எழுந்து தண்டனிட்டு நமஸ்காரம் பண்ணி பலராமரை வரவேற்கிறாங்க. ரோமகர்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே கர்வம், இதுவும் பொய் கர்வம், இங்கேயும் பொய் கர்வம். யாருக்கு பொய் கர்வம், ரோமகர்ஷ்ணாவுக்கு. நான் இவர் வந்தா எழுந்திரிக்கணுமா, அவர் ஒரு சத்திரியன் தானே, அவர் ஒரு மனித ரூபத்துல இருக்காரு, அவர் என்ன பெரிய கடவுள், நான் இங்க வந்து என்னை எல்லாரும் இங்க முதல் மரியாதை பண்ணி உட்கார வச்சிருக்காங்க, அதனால என்னாச்சு ரோமகர்ஷ்ணாவுக்கு பொய் கர்வம் வந்துருச்சு. நான் பிராமணன், நான் பலராமரை காட்டும் பலராமர் சத்திரிய, நான் பிராமணன், அவர் முன்னாடி நாயை எழுந்திருக்கணும், இது பொய்யாங்க, பொய் கர்வம். அதனால பலராமர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நடந்துக்கணும், தக்க பாடம் கொடுக்கணும். அப்ப அவனுடைய பிறப்பை எண்ணி பார்த்தாரு பலராமர். அவனுடைய பிறப்பு ஒன்றும் பெரிய சிறப்பா இல்ல, அவங்க அப்பா ஒரு பிராமணர், அம்மா பிராமணி கிடையாது, அந்த மாதிரி மேரேஜ் கலப்படமான மேரேஜ். அப்படி பிறந்த இவனுக்கு இவ்வளவு அகங்காரம், போய் கருவம். அப்ப இவனை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பலராமர் சபையில வந்தப்போ ரோமகர்ஷ்ணர் எழுந்து மரியாதை பண்ணல, அப்ப நம்மையே மரியாதை பண்ணோம் அப்படின்னு எல்லாரும், பலராமரை போன்ற பவானின் அவதாரம் வெறும் ஆச்சாரியன்மார்கள் பக்தர்களா வரும்போது நமஸ்கரிக்காம வீண் கர்வம் பண்ணுவோம். வீண் கர்வம், பொய் கர்வம், இதெல்லாம் கூடவே கூடாது பக்தர்கள். அதனால ரோமகிருஷ்ணனுக்கு ஒரு நல்ல பாடம் கொடுக்கணும், அந்த பாடம் இந்த உலகத்துக்கே பாடமாவே. அதனால பலராமர் என்ன பண்ணாரு, ஒரு தர்பை புல் எடுத்து அவன் மேல இப்படி போட்டாரு. வல்லவனுக்கு புல்லு ஆயுதங்கிறதுலாம் பகவானுக்கு தான் பொறுத்து, நமக்கு எல்லாம் பொறுத்து, சும்மா நம்ம டைலாக் பேசிக்கலாம். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னா பகவானுக்கு தான். பகவான் என்ன பண்ணாரு, ஒரு குஸ்தா புல் எடுத்து இப்படி மேல போட்டாரு, தர்பை புல், அதை போட்டு மேல பட்ட உடனே அவன் செத்து போனான். யாரு, ரோமகிருஷ்ணன். சபையில் உள்ள பிராமணர்களுக்கு எல்லாம் பெரும், ஒரு பக்கம் அவர் பண்றது நியாயம்தான், ஒரு பக்கம் பலராமர் செய்து நியாயம். காரணம் என்னது, ரோமகர்ஷன் வந்து வீண் கர்வம் கொண்டு பொய் கர்வம் கொண்டு பலராமரை அவமதித்து விட்டார். அவர் முழு முதற் கடவுள் என்று பாராமல், அவருக்கு மரியாதை செய்யாமல் சபையில் அவமரியாதையாக நடந்து கொண்டார் ரோமகர்ஷ்ணன். அப்ப அவருக்கு தக்க தண்டனை கொடுத்துட்டாரு பலராமர். ஆனா அதே சமயம் பலராமர் ஒரு பிராமணனை கொண்டு விட்டார்.
பிராமணனை கொண்டு. அப்ப பிராமணர்கள் அங்க இருக்கிற பிராமணர் என்ன சொல்லுவாங்க, இவர் பல பகவானா இருக்காரு என்ன சொல்றது தெரியாம மூணுமா நிக்கிறாங்க. இது சரின்னு சொல்றதா தப்புன்னு சொல்றதா, சில நேரம் எதுவுமே முடிவெடுக்க முடியாது. சில நேரம் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும், எது சரி எது தப்புன்னு முடியும். கிம் கர்ம கிம கர்மே கர்மேதி கவயோகி யாத்திர மொழிதா, வெறும் பண்டிதன் கூட சில நேரம் எது சரி எது தப்புன்னு கொள்கைப்படுறான். இப்ப எல்லா முனிவர்களும் மௌனமா நிக்கிறாங்க. பலராமர் கேட்டாரு, என்ன நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க பிரபு? நீங்க செய்தது கரெக்ட் தான், தர்மம் தான், நீங்க முழுமுதற் கடவுள். நீங்க வந்த சமயத்துல அந்த பிராமணன் எழுந்திருக்கல, அவனுக்கு நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க, ஆனா நீங்க ஒரு பிராமணனை கொண்டுட்டீங்க, அதுக்கு நீங்க பிராயச்சித்தம் பண்ணணும். அப்ப பலராமர் கேட்டாரு, அப்ப அவனுக்கு வேணா உயிர் கொடுத்துட்டுமா? ஏதோ பலராமரால உயிர் கொடுக்கவும் முடியும், உயிரை எடுக்கவும் முடியும். அதான் பலராமர், அவர் முழுமுதற் கடவுள். அவ பலராமர் சொன்னார், அவருக்கு வேணா உயிர் கொடுத்துட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், அவன் இறந்து போனது இறந்து போனதாக இருக்கட்டும். அவர் மகன் சூதா, சூத கோஸ்வாமி. அந்த சூத கோஸ்வாமி நீங்க ஆசீர்வதித்து ஆச்சாரியருடைய இடத்துல உட்கார வைங்க. அப்ப சூத கோஸ்வாமி அங்க ஆச்சரியம். சரி வேற என்ன பண்ணணும்? வந்திருக்கிறது யாரு? முழுமுதற் கடவுள். அவர்கிட்ட பிராயச்சித்தம் எல்லாம் சாதாரண பிராயச்சித்தம் கேட்கக்கூடாது, அவருக்கு பிராயச்சித்தம் தேவையும் கிடையாது. பகவான் சுத்த சாத்வீபமான குணத்துல எப்ப இருக்கிறவர், பியூர் சத்வம், சுத்த சத்வத்துல இருக்கிறவர். அவருக்கு தோஷமும் கிடையாது, எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஆனா அவர் இந்த உலகத்துல மானிட ரூபத்துல அவதரிச்சு ஒரு சத்திரிய வம்சத்துல வந்திருக்கிறதுனால இந்த உலக வழக்கத்துக்காக அந்த பிராமணர்கிட்ட கேட்டாங்க, நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும். ஆனா பலராமர் ஒன்றும் பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் முழுமுதற் கடவுள். ஆனா வந்திருக்கிறது முழுமுதற் கடவுள் அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு தெரியும். அப்ப அவங்க சொன்னாங்க, பிரபு நீங்க உங்க தீர்த்த யாத்திரையை தொடர்ந்து பண்ணணும், நீங்க வந்து இதுக்கு என்ன பிராயச்சித்தம், நீங்க புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டே இருக்கு. ரெண்டாவது, எங்க யாகசாலையில பல்வளன்னு ஒரு அரக்கன் வரும், அவன் என்ன பண்றான், நாங்க யாகம் செய்யும் போது ஆகாசத்துல வந்து கொக்கரிப்பான், அந்த மாதிரி கொக்கரிப்பான். அப்புறம் அங்கிருந்து பெரிய பெரிய பாறைகளை தூக்கி போடுவான், பலம் கழிப்பான், மூத்திரம் கழிப்பான். எங்களால யாகமே பண்ண முடியாது, நீங்க அந்த பல்வளனை கொல்ல வேண்டும், அவனை கொன்றுட்டு நீங்க உங்க யாத்திரையை தரும். ஓகே அப்படியே ஆகட்டும். பலராமரை உட்கார்ந்துட்டு இருக்காரு, பிராமணர்கள்லாம் யாகம் செய்யறாங்க. திடீர்னு பார்த்தா அப்படி கருகும்னு இருட்டு, மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகம்லாம் அப்படியே மூடி கும்முன்னு இருட்டாயிடும். பகல்ல நல்ல சூரியன் அழிச்சிருக்கும், மழை பெய்யறதுக்கு முன்னாடி என்ன ஆகும், மேகம் எல்லாம் அப்படி திரண்டு கரு கருன்னு மேகம் வந்து அப்படி மூடிடும். அந்த மாதிரி டார்க் ஆயிடுச்சு, ஃபுல் டார்க், எல்லா பக்கம் இருட்டாயிடுச்சு. இருட்டாயி அப்படி மின்னல் அடிக்கிற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி சத்தம், அந்த மாதிரி சவுண்டு. அப்புறம் திடீர்னு பார்த்தா மூத்திரம் மழையா பெய்யுது, சீர் மழையா ரத்தம், பெரிய பெரிய பாறை மழை ஜலம். பலராமர் புரிஞ்சிட்டாரு, அந்த பல்வளம் வந்துட்டா. பல்வளன் அவனை பலராமனை பார்த்த உடனே அவனுடைய கச்சி இறுக்கி கட்டின்னு ஏற்கலப்பை எடுத்துட்டாரு. ஏற்கலப்பை எடுத்து அவன் ஆகாச மார்க்கமா வரான், திடீர்னு தோன்றுவான், திடீர்னு மாறிவான், திடீர்னு தோன்றுவான், திடீர்னு மாறிவான். ஏற்கலப்பை எடுத்து மேல போட்டு அவனை பிடிச்சி ஒரு இழு எடுத்து ஏற்காலத்தை வச்சு ஸ்வைன்னு ஒரு இழு இழுத்து விட்டார், ஒரு அட்டி பல்வளன் மூக்கு வாயில ரத்தம் வந்து ஒரு மாமா மலை மாமிசம் கீழே உள்ள மாதிரி இருந்தான். பல்வளன் கொல்லப்பட்டோன்னு எங்களை முன்னோர்கள்லாம் ஜெய் ஸ்ரீ பல்ராமகி, ஜெய் ஸ்ரீ பல்ராமகி, ஜெய் ஸ்ரீ பல்ராமகி, தேவர்கள்லாம் பூக்களை ஆகாசத்துக்கு மலையா பொழிற. பலராமர் எல்லாரும் இருந்து பிரார்த்தனை பண்ணாங்க, ஆரத்தி எல்லாம் பண்ணி பூஜை பண்ணாங்க. பலராமர் தந்த யாத்திரையை தொடர்ந்து அப்புறம் என்ன நடந்தது, அழகழகா லீலைகள். இது யாரு, இங்க ரெண்டு போட்டோ இருக்கு, இது யாருன்னு தெரிஞ்சவங்க கேட்டு விடலாம். மொத்தத்துல யாரு பாகவதம் படிக்கிறது நல்லா தெரியுது. நோ நோ நோ, இல்ல இந்த இமேஜ் இருக்கிறது யாரு, ரெண்டு பேர் இருக்காங்க, யாரு பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். தேவதியோட அண்ணா, ருக்மி, ருக்மணியோட அண்ணா ருக்மி. சோ இங்க ரெண்டு இமேஜ் இருக்கு,
முதல் இமேஜ் வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவனை மொட்டை போட்டு விட்டார். சாதாரணமா மொட்டை போடல, அங்கங்க முக்கு மீசை தாடி எல்லாம் வெட்டி விட்டார். என்ன நடந்தது, ருக்மிக்கு வந்து ஓகே சரி கவனிங்க, என்ன நடந்தது, ருக்மிக்கு வந்து கிருஷ்ணாவை சிசுபாலனு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சாரி ருக்மிணிய, ருக்மிக்கு வந்து ருக்மிணிய சிசுபாலனு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆசை. ஏன்னா சிசுபாலனும் ருக்மி நண்பர்கள். பீஷ்மக ராஜா விதர்ப நாட்டு மன்னன், விதர்ப நாட்டு மன்னன் பீஷ்மகா, பீஷ்மகாவுக்கு அஞ்சு பசங்க ஒரு பொண்ணு, இந்த பேரெல்லாம் ஒரே மாதிரி, ருக்மி ருக்மாலி ருக்மபாகு ருக்ம ருக்மகாதன் ருக்மதன் அந்த மாதிரி அஞ்சு, ருக்மராதன் அஞ்சு பேர். அது மாதிரி ருக்மணின்னு ஒரு பொண்ணு, எல்லாம் ருக்கு ருக்குன்னே வரும் சினிமா பாட்டு முடிச்சுக்கே இருக்கும். இந்த மாதிரி அஞ்சு பேரு, அதுல இந்த ருக்மி வந்து மூத்த மூத்த பையன். அவன் என்னன்னா, அவன் வந்து துஷ்ட சகவாச சிசுபாலனோட சங்கம் வச்சுருந்ததுனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணன் மேல பகைமை வந்துச்சு. அதனால அவர் வந்து தன் தங்கையை யாரு கல்யாணம் பண்ணிக்கணும், சிசுபாலனு கல்யாணம். ஆனா ருக்மிணி என்ன பண்றாங்க, கிருஷ்ணரே தனக்கு கணவனா வரணும். சின்ன வயசுல இருந்து குழந்தையில இருந்து கிருஷ்ணாவுடைய கதையை கேட்டு கேட்டு, நாரதர் போன்ற பக்தர்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அவங்களுக்கு கிருஷ்ணாவே தனக்கு கணவனா வரணும். அப்ப கடிதம் எழுதினாங்க துவாரைக்கு, இந்த மாதிரி அவங்க அப்பாக்கெல்லாம் சம்மந்தம் தான், பீஷ்மக ராஜாவுக்கு ருக்மிணியை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி கூட சம்மந்தம், யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த ருக்மி குறுக்கு வரா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், முடியாது. தன் பயனில் என்னாச்சு, சிசுபாலனு கல்யாணம் நடக்கும். சிசுபாலனு கல்யாணம் பெரிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், அந்த எல்லாம் ஒரு குரூப் இருக்காங்க, வில்லன்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எப்பவுமே சினிமால என்ன பண்ணுவாங்க, ஹீரோ எதிர்த்து வில்லன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடும். அது எங்க நடக்குது, பாகவதத்துல இருக்கு. சினிமாவில பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நிறைய வில்லன் வரும், ஒத்துரு மாதிரி ஒத்துரு எல்லாம் கூட்டு சேர்த்துக்கலாம், கூட்டு சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பாத்துட்டேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணா வந்து ஒரு நபர் ரதம் எடுத்துட்டு வர்றாரு, இங்க ஒரு பெரும் படைகளோடு நிக்கிறாங்க, ஜராசந்தன் அப்புறம் சால்வன், ஜராசந்தன் தந்தவக்ரன் இன்னொரு 4 பேர் பெரும் கிருஷ்ணாவுடைய எளிமை எதிரிகள்லாம், இவங்களும் ஒரு பெரிய படையோடு நிக்கிறாங்க. சிசுபாலனு பயம், கட்டாயம் கிருஷ்ணா வந்து ருக்மிணி தூக்கிப்படுவார், நீ கவலைப்படாத, அந்த கிருஷ்ணரை வந்து நாங்க பாத்துக்கிறோம். இவனுமோ கிருஷ்ணரை ஜெயிச்ச மாதிரி 18 முறை தோத்து போனான் சிசுபால இவன் ஜராசந்தன். அது ஒரு ஒரு படை சாதாரண படைகள் இல்ல, 23 அக்ஷோகினி. ஒரு அக்ஷோகினா என்னது, அது ஒரு அக்ஷோகினா 1000 ரதங்கள் குதிரைங்க தேருங்கள் யானைங்க எல்லாம் கிருஷ்ணர் ஃபுட்பால் ஆடுற மாதிரி எல்லாத்தையும் வரட்டி அடிச்சுட்டாரு. ஆனா அந்த ஜராசனுக்கு இன்னும் பொய் கருவம் போகல, அந்த கிருஷ்ணர் நான் பழி வாங்குவேன் அவர் கொள்ளுவேன். அப்புறம் என்ன நடந்தது, வெறும் படைகளோடு நிக்கிறாங்க. அந்த விதர்ப நாட்டுல என்ன வளர்க்கும்னா, ராஜவம்சத்துல கல்யாணம் ஆகுறதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பவானி அம்பிகா கோயில போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவர் ருக்மிணி தேவி அம்பிகா கோயிலுக்கு போறாங்க. அம்பிகா கோயில போயிட்டு அவங்க வந்து அப்படி அழகு, ருக்மிணியோட அழகு வந்து பாகவதம் அப்படி வர்ணிச்சிருக்கு. அவங்க வந்து ஒரு தங்க பதுமை போல ஃபுல் கோல்டு தங்கத்துல நிறம், தாமரை இதை போல கண்கள் தீர்ந்த கூண்டல் மில்லி இடை அப்படி அழகு. அவரு பள்ளத்துல வராங்க ருக்மிணி தேவி, அதை பார்த்து நிறைய ராஜாக்கள் என்னன்னா குதிரையிலிருந்து கீழே விழுந்தான், ஆறு ருக்மிணியை பார்த்து கீழே அப்படி ஒரு அழகு ருக்மிணி தேவி. அவங்க அப்படியே போய் கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு அவங்க வெளியில வராங்க, வெறும் படைகளோடு நிக்கிறாங்க, ருக்மி ஜெராசந்தா சால்வன் தந்தவக்கரன் பெரும் படையோடு நிக்கிறாங்க. எங்கிருந்து பார்த்தோ திடீர்னு ஒரு புயல், சூறாவளி புயல், புயல், அந்த புயல் தான் அடிச்சுது. அந்த புயல் அடிச்ச உடனே டஸ்ட் எல்லாம் அப்படி மேல போச்சு, அந்த டஸ்ட் எல்லாம் அப்படி கீழே போகுது. அங்க ருக்மிணியும் காணும் ரதத்தையும் ஒண்ணுமே காணும் எல்லாம் காணும். சார் என்ன புயல் வேகத்துல வந்து ருக்மிணி தூக்கிட்டு போயிட்டு, உங்களுக்குள்ள பயங்கர கோபம், அந்த வசுதேவன் தான் வந்து விடக்கூடாது, கொள்ளுங்க படையா அவனு கல்யாணம் கத்திக்கு ஓடணும். அப்ப என்ன பண்ண, ருக்மி வந்து கிருஷ்ணாவை பழி வாங்குவேன், நான் கொள்ளா விட மாட்டேன் அப்படின்னு பெரும் கோபத்தோட வரா. கிருஷ்ணாவுக்கும் ருக்மிக்கும் கிருஷ்ணாவுக்கும் பயங்கர சண்டை, கொஞ்சம் விட்டா கிருஷ்ணா அவனை கொன்னிருப்பாங்க. ஆனா பக்கத்துல யாரு இருக்கா, ருக்மிணி. அவங்க அண்ணனை கொன்ன அவருக்கு எப்படி வேதனை, என்னதான் இருந்தாலும் அவன் அண்ணனா போயிட்டான். அதனால கிருஷ்ணர் கொல்லலான்னு போகும்போது பலராமருக்கு வராரு. இந்த பலராமருக்கு தெரியும் கிருஷ்ணா தனியா போயிருக்கிறாரு,
பெரிய யுத்தம் நடக்கும் அப்படின்னு யது சைனிகளோட பலராமர் வராரு. பலராமர் வர்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, ருக்மிணி வந்து ஒரு குரங்கு பூச்சி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கட்டி பாருங்க, அவனை பிடிச்சி கட்டி வச்சு அவனை கொல்லலான்னு போகும்போது என்ன ஆயிடுச்சு, ருக்மிணியோட முகத்தை பார்த்தாரு, ருக்மிணிக்கு ஒரு கவலை, என்னதான் இருந்தா அண்ணனா போயிட்டானே அவனை கொல்ல வேண்டாம், என்ன பண்ணலாம், சத்திரியனுக்கு வந்து இந்த கேசம் மீசை எல்லாம் ஒரு அழகு, அப்படி மீசை எல்லாம் வச்சு தலைமுடியெல்லாம் வச்சு, ஓ நான் பெரிய சத்திரியன், ஓ ரெண்டு கொம்பு தான் இல்லை அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணாரு, அங்கங்க மொட்டை போட்டு விட்டான், இந்த திருப்பதி நாசம் மொட்டை போடுற மாதிரி அங்கங்க அவன் தலையில மூக்கு மீசை தாடி எல்லாத்தையும் சரசரம் வெட்டி விட்டேன். பலராமரை விட்டு பலராமர் சொன்ன, கிருஷ்ணா நீ என்ன இப்படி பண்ணலாமா, இதெல்லாம் ருக்மிணி எவ்வளவு வேதனைப்படுவாங்க, அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனை விட்டுரு, மன்னிச்சு போட்டு மன்னிச்சு விட்டுரு. இது ருக்மிணிக்கு, ருக்மிக்கு ருக்மிணி வந்து பலராமர் ருக்மிணியை சமாதானப்படுத்துறாங்க, சரி பரவாயில்ல விடுங்க, அவன் அவனாவது ஒழுங்கா இருந்திருக்கலாம், அவன் கிருஷ்ணர் மேல பகைமை கொண்டான், சரி கிருஷ்ணர் கொல்லாம விட்டாருன்னே சந்தோஷப்படுங்க அப்படின்னு ருக்மிணி எல்லாம் சமாதானப்படுத்திட்டாங்க பலராமர். ஆனா இந்த ருக்மிக்கு என்ன ஆச்சுன்னா, இப்ப இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போக முடியாது, இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போல அவனு பெரிய சபதம் போட்டு வந்தான் கிருஷ்ணர் கொண்டுடுவேன், இது எப்படி இந்த மொட்டை கோலத்தோட ஊருக்குள்ள போகும், ஊருக்கு வெளியிலே உட்காந்து கிருஷ்ணாவை பழிவாங்க. இது ஒரு தடவை நடந்தது. அப்போ பலராமர் வந்து சொல்லிதான் இவனை மன்னிச்சு விட்டாரு கிருஷ்ணா, பலராமர் வழிதான் அவனை கொல்ல கூட செஞ்சிருப்பாரு, பலராமர் வந்து ஐயோ பாவம் பொழைச்சு போட்டுன்னு அவனுக்கு சிபாரிசு பண்ணி அவனை மன்னிச்சு விட்டாரு. இனி ஒரு முறை என்ன நடக்கும், ஒரு இந்த பகலை விளையாடுவாங்க சத்திரியெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு, செஸ் இந்த பகலை இது பாருங்க எல்லாம் விளையாடிட்டு. அப்போ ருக்மி அந்த சபையில இருக்காரு, ருக்மி ருக்மி பலராம் ருக்மியோட ஃப்ரெண்டு காசிராஜ் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, கலிங்கராஜன் கலிங்கராஜனும் காசிராஜன் அவனும் ஒருத்தர் எல்லாம் உட்காந்துருக்காங்க, டைஸ் விளையாடுறாங்க, அந்த சோழி விளையாடுறாங்க. அப்ப என்ன, அது பலராமர் ஜெயிச்சுட்டே இருக்கார், ருக்மி தோத்துட்டே இருக்க. ஆனா ருக்மி என்ன சொன்னாரு, பலராமர் ஏமாத்தி விளையாடுறாரு, நான் தான் ஜெயிச்சேன், ஒரு ஒருத்தரையும் பலராமர் ஜெயிக்கும் போது அவனுக்கு பொறாம அவனால ஜெயிக்க முடியலன்னு அவ என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நான் தான் ஜெயிச்சேன், பலராமர் கோழி ஆட்டம் ஆடுறாரு அலுமினி ஆட்டம் ஆடுறாரு. அப்ப வானத்திற்கு ஒரு அசிரி இருக்கே, ருக்மி நீதான் போய் சொல்ற, பலராமர் உண்மையாக தான் விளையாடுறாரு, அவர் தான் வெற்றி பெற்றார். ருக்மி சொல்ல, இல்ல நான் தான் ஜெயிச்சேன். அந்த சப்தம் வானத்திலிருந்து அசிரிடி சொல்லுது, வானத்திலிருந்து சவுண்டு, அந்த சவுண்டு சொல்லுது, இல்ல இல்ல நாங்கெல்லாம் பார்த்துதான் இருக்கோம், யார் ஜெயிச்சா, பலராமர் தான் ஜெயிச்சா, நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லி கேட்காம ருக்மி வந்து அவன் பொய் கருவம் கொண்டு, நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன். அப்ப இந்த கலிங்கராஜா வந்து ஹஹஹான் சிரிப்பான், ஹஹஹான் சிரிப்பான், பலராமர் கோபம் வந்துச்சு, என்ன பண்ணாரு, ருக்மியை பிடிச்சு ஒரு கதை பாருங்க, கதை எடுத்து ஒரு போடு போட்டாரு, ருக்மி மேல கதை எடுத்து ஒரு போடு போட்டார்னு ஒரு அடி, அவ்வளவுதான் அவன் மண்டை செதஞ்சு போய் இறந்து போனான். இந்த பக்கத்துல பல்ல காமிச்சிருச்சால அவனுக்கு ஒரு அடி, பல்லெல்லாம் கீழே ஒரு 32 பல்லு தெரிச்சு விழுந்தது கீழே, துவம்சம் பண்ணிட்டாரு எல்லாரும், யாராவது வீண் கர்ப்பம் தற்பெருமை இதெல்லாம் கொண்டிருந்தா இந்த மாதிரிதான் பனிஷ்மெண்ட், போட்டார் அடி. என்ன பண்றது, ருக்மிணியை கொண்டு போட்டார், சாரி ருக்மியா, ருக்மிணிக்கு ஒரே கவலை போவாது, அவர் யாரு பலராமரை கொண்டு, அன்னைக்கு பலராமர் தான் சமாதானம் பேசி அவன் அனுப்பிச்சு விட்டார், ஆனா இன்னைக்கு அவன் ரொம்ப கொடூரமா நடந்ததுனால பலராமன் தண்டிக்க வேண்டிய. அதனால பலராமர் பொறுத்த வரைக்கும் யாராவது கிருஷ்ணருக்கு எகேன்ஸ்டா ஒர்க் பண்றாங்க, கிருஷ்ண பக்திக்கு எகேன்ஸ்டா இருப்பாங்க, கிருஷ்ணரை வந்து அவதூறு பேசினாங்க, இல்ல தர்மத்துக்கு புறமா நடந்துட்டாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணிடுவார், மன்னிக்க மாட்டேன், இமீடியட்டா பனிஷ். அந்த பலராமர் ரொம்ப கருணையோட கலியுகத்துல நித்யானந்த பிரபுவாங்க, இங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் இல்ல, இங்க என்னது, இங்க வந்து கருணை, கருணை அவதாரம், கருணையா வந்துட்டாரு. எந்த பலராமருக்கு கோபம் வந்தா பிரபஞ்சம் தாங்காதோ, எந்த பலராமர் கதை எடுத்தால் அவன் மண்டை சுக்குநூறா வெடித்து விடுமோ, எந்த பலராமர் முன்பு ஏற்கலப்பு எடுத்தால் அந்த ஹஸ்தினாவரமே பல கூறுகளா செதறிடுமோ, எந்த பலராமர் ஏற்கலப்பு எடுத்து யமுனா நதி பல கூறுகளாக வெட்டிடுவார் சொன்னாரோ, அந்த பலராமர் கலியுகத்துல ஓரொருத்தர் வீட்டுக்கு போய் அவங்க காலில் விழுந்து ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, நீங்க வந்து போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா பரோ கிருஷ்ணா சீக்கா, ஒருத்தர் வீட்டுக்கா போய் கதவு தட்டுறாங்க, ஹரே கிருஷ்ணா யாரா இருக்கீங்களா, அவன் கதவு திறந்தா முன்னாடி இருக்க மாட்டாங்க நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூர் ரெண்டு பேரும் அவங்க காலில் விழுந்து ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க.
ஹரே கிருஷ்ணன் எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஹரே கிருஷ்ணன். அவங்க குதிப்பாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம். அந்த பலராமர் கலியுகத்துல நித்யானந்த பிரபு வந்து குடிகாரங்க மனிதர்களே கடலிலேயானவங்க கொள்ளையர்கருங்க யவனர்கள் பிரேச்சர்கள் நராத்தமர்கள் மனிதர்களே ரொம்ப கீழ்நிலையான போனவங்க எல்லாருக்கும் ஒரு கருணை கொடுத்தார். அவரை பானை கொண்டு மண்டையை உடைச்சு ஜெகாய்மதாய்க்கும் கருணை கொடுத்தார். அப்போ நித்யானந்த பிரபு பலராமர் இருந்து வேறானவர்ல அவர் கலியுகத்துல தோன்றி சைத்தன்ய மகாபுடைய போதனைகளை எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்து நாமசங்கீர் நாம ஜபத்தை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி அவர் வந்து அப்படி ஒரு கருணை காமிச்சார். அதனால இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் பலராமர் இடத்துல. ஓ பலராம் பிரபு எங்க மேல ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களை குற்றங்கள்லாம் நீங்க பொறுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப கீழான ஆத்மாக்கள், இந்த பௌதிக வாழ்க்கையில விழுந்துட்டோம், ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்றோம், எங்களுக்கு பொய் அகங்காரம் தற்பெருமை பொய் கர்வம் பேராசை காமம் கோபம் இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து எங்களை வந்து போட்டு ஆட்டி வச்சுட்டு இருக்கு. அதனால நீங்க இப்ப எங்க இருக்கீங்க பலராமரே, நீங்க எங்க இருக்கீங்க பலராமா, நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப பலராமர் சொல்றாரு நான் புனித நாமத்துல இருக்கேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம. அந்த பலராமர் நம்ம இதயத்துக்குள்ள போய் எப்படி இந்த தேனுகாசுரன் பிரலம்பாசுரன் ருக்மி பல்வலன் இந்த மாதிரி கெட்ட புத்தி உள்ள அசுரர்கள் ஒழிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாம் பிடிச்சி கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் என்னாகும், ஹிருதயத்துல கிருஷ்ண பக்திங்கிற அன்பு பகவான் மேல பிரேமம் வளரும். அதனால நீங்க பகவான்கிட்ட இதுதான் பிரார்த்திக்கணும், எனக்கு கிருஷ்ணன் மேல கலங்கமில்லாத அன்பு வரணும், எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தி பாதை விட்டு விலகக்கூடாது, எனக்கு நாமத்துல உச்சி வரணும், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற பலதேவா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ பலராம் பூர்ணிமா மகோத்சவ கி ஜெய், பல்தேவ் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி, ஹிருதய மகாராஜ் கி, கோர் பிரம்மான் ஹரே. ஓகே, நீங்க எல்லாருக்கும் ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், உங்க கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, தமிழ்நாட்டுல உள்ள வைஷ்ணவ கோயில் எல்லாம் பலராம வழிபாடு அவ்வளவு சொல்றபடி இல்லையே பிரபு? என்ன சொல்றீங்க, என்ன கேக்குறீங்க? தமிழ்நாட்டில் உள்ள வைஷ்ணவ கோயில்கள் எல்லாம் பலராம வழிபாடு அவ்வளவு சிறப்பா இல்லையே பிரபு, பூரியில இருக்க மாதிரி எல்லாம். தமிழ்நாட்டுல ஏன் பலராமருடைய வழிபாடு இல்ல? நிறைய கோயில்கள்லாம் இருக்கு, தேவதைகள் கோயில் இருக்கு, மகாதேவர் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு, ஏன் பலராமர் கோயில் இல்ல? பலராமரின் வழிபாடு மிக ரகசியமான, பலராமரை வழிபடுவதும் கிருஷ்ண பலராமரை வழிபடுவதும் ராதா கிருஷ்ணரை வழிபடுவதும் மிக உயர்ந்த வழிபாடு, மிக ரகசியமான வழிபாடு. அது வேதங்கள்ல மறைமுகமா இருக்கு, அது வந்து வைஷ்ணவ ஆச்சாரியருடைய கருணை. அதனால பெரும்பாலும் மக்கள் புண்ணிய கர்மாக்களை விரும்புறவங்க தேவதையை வழிபடுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. அப்போ ஆச்சாரியனுடைய கருணினால்தான் பலராமர் யாருன்னு நம்ம தெரிஞ்சு ஆன்மீக குருவுடைய கருணை தூய பக்தர்கள். அப்ப சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணாங்க, பகவானை பக்தனாக அவதானம் பண்ணி இந்த வழிபாடெல்லாம் சொல்லிக்கணும். எப்படி கிருஷ்ண பலராமர் வழிபடணும், எப்படி ராதா கிருஷ்ணர் வழிபடணும், எப்படி வைஷ்ணவர் வழிபடணும், இதெல்லாம் வந்து சைதன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுத்து. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கீங்களா? ஆமா, பலராம் கையில கொல்லப்பட்டாலே முக்தி அடைவாங்க. ருக்மி பலராம் கையில கொல்லப்பட்டதுனால பிறவா நிலை அடைஞ்சாச்சு. அவர் குழந்தை கடவுள் பலராம். பிரபு பலர் பலராமர் ஏன் பிரபு ஏற்கால பே வச்சிருக்காரு? ஏன் ஏற்கால பே வச்சிருக்காரு யாரு தெரியும்? பலராமர் ஏன் ஏற்கலப்பை வைத்திருக்கிறார்? கிருஷ்ணர் பசுக்களோட இருக்காரு, பலராமர் ஏற்கலப்பை வச்சிருக்காரு. என்ன அர்த்தம்? பசுக்களை பராமரிப்பதும் தானியங்களை உற்பத்தி செய்வதும் நம்முடைய வாழ்வாதாரம். இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும், இயற்கை நமக்கு அனைத்து வளங்களையும் கொடுக்கும். அதனால இயற்கை உணவை நாம் உட்கொள்ள வேண்டும், தானியங்களை உற்பத்தி செய்ய வேண்டும், அது நமக்கு போக இது எல்லோருக்கும் விநியோகம் செய்யணும், பசுக்களை பராமரிக்கணும், அது கிருஷ்ணருக்கு பிரியமானது. அதனால கிருஷ்ணர் பசுக்களோடு இருக்காரு, பலராமர் ஏற்றுக்கணும். சரிங்களா? ஓகே, வேற என்னது?
ஒரு காலத்துல வந்து வியாபாரம் தொழில்னா எதுனா நிலத்தை நம்பிதான் இருக்கும். இன்னைக்குதான் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்பி வாழ்றோம். ஃபர்ஸ்ட் அது நமக்கு உணவு தானியம் வந்து மழைப்படிதான் கிடைக்கும். மழை எப்ப பெய்யும்? யாகம் பண்ணாதான் மழை பெய்யும். கலியுகத்துக்கான யஜ்யம் சங்கீதம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். தானியங்கள் கிடைக்கும், வசத்தில் பராமரிக்கலாம், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம், எளிமையா வாழலாம், நிம்மதியா வாழலாம். இன்னைக்கு அதை மறந்து செயற்கையா பண்ணிக்கலாம். ஓகே, வேற என்ன இருக்கு? ஓகே, ஹரே கிருஷ்ணா. உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் பலராமனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும். பகவான் நமக்கு ருசி ஏற்படணும். இந்த மாதிரி நிறைய சத்சங்கள் பண்ணி எல்லாரும் பக்தருடைய சங்கத்தில இருந்து குருவாடைய ஆசீர்வாதம் பெற்று ஆச்சாரியனுடைய கருணையை பெற்று பகவத்கீதா பாகவதம் படிச்சு நல்ல பக்தராகவும் சுய பக்தர்கள் நிலைக்கு உயர்வும் பிரார்த்தனை பண்றோம். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இஸ்கான் காரைக்கோட்டை தேவக்குடி பக்தர்கள் தர்மசக்கர பிரபு அம்சிபிரியா மாத்தாஜி அவங்க குடும்பத்தாருக்கு பிரார்த்தனை பண்றோம். அங்க நிறைய சத்சங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பகவானுடைய பலராமுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே கிருஷ்ணா.